பாப்பு, கண்ணா, கவனிங்க, திஸ் இஸ் ரூபி தெரசா. 9வது வகுப்பு கணிதம். இது வந்து ஒரு பொண்ணு நடத்துங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக. 9வது வகுப்பு கணிதம், கனமொழி. எடுத்துக்காட்டு 1.35. ஏகமா பி மற்றும் சி என்ற மூன்று வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும் 200 சந்தாதாரர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில், 200 சந்தாதாரர்களிடம், எதது ஏ பி மற்றும் சி என்ற மூன்று வெவ்வேறு வகையான இதழ்கள், அப்ப அது என்ன அப்படின்றது முதோ தெரியணும். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு 200. அடுத்தது 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை. அப்ப வாங்காதவர் வாங்குபவர்னு ரெண்டு வரணும் இதுல, ரைட்டா? 75 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை எனவும், அப்ப இதழ் இங்க என்னென்ன வகையான இதழ்? ஏ பி சி. என்ன கொடுத்திருக்காங்க? வாங்காதவர்கள். கண்ணு, நீ பரீட்சையில செய்யணும்ன்றதுனால நான் அப்படியே எழுதி காட்டுறேன். பாப்போம், நல்லா கவனிச்சுக்கோ. வாங்காதவர்கள், ரைட்டா? அப்ப வாங்காதவர்கள்னா அடுத்தது என்னது? வாங்குபவர்கள், சரியா? வாங்காதவர்கள் எத்தனை பேர்? 75. ஏன்னா கணக்க படிக்க படிக்க ஃபில் பண்ணிக்கலாம். மொத்தம் 200 பேர் இல்லையா? 200ல 25 பேர் ஏ இதழ வாங்கறது இல்ல. அப்ப எத்தனை பேர் வாங்குபவர்கள்? 200 கழித்தல் 75 ஈக்குவல் டு 125. அப்ப இதுதான் விடை. அதனால இதை எழுதணும்ன்ற அவசியம் இல்லை, இது வேணும். அடுத்தது 100 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை. எவ்வளவு? 100 நபர்கள் பி என்ற இதழை வாங்குவதில்லை. அப்ப வாங்குபவர்கள், பி என்ற இதழை வாங்குபவர்கள் எத்தனை பேர்? 200 - 100, அப்ப 100, சரியாடா கண்ணா? அடுத்தது 50 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை, ரைட்டா? அப்ப 200 - 50, ரைட்டா? வாங்குபவர்கள், இது வாங்காதவர்கள், அப்ப 150, சரியா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க எனவும், சி என்ற இதழை வாங்கு 125 நபர்கள் குறைந்தது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது. அப்ப குறைந்தது 2னா 2 அல்லது அதற்கு மேல், புரியுதுங்களா? 2 அதுக்கு மேலையும், 2 அதுக்கு மேலையும், அதற்கு மேலும்னா என்னது? 2 மற்றும் 3 ரெண்டுமே வரணும், புரியுதா? 2 மற்றும் 3 ரெண்டும், புரியுதா? 2 இதழ் வாங்குறவங்க, 3 இதழ் வாங்குறவங்க, ரைட்டுங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும், முத வட்டம் போட்டுக்கோங்க, அப்ப நம்ம அதுக்கு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், சரியா? அடுத்தது சரியாக 2 இதழ், இது எக்ஸாக்ட். சரியாக 2 இதழை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை, ஒரே 1 இதழை மட்டும் வாங்குபவர்களின் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. முதல் என்ன பண்ணிக்க முடியும்னு வட்டம் போட்டுக்கோங்க, சரியா? மூணுன்றதுனால 3 வெவ்வேறு கலர்ல நம்ம போட்டுக்கலாம். பரீட்சையில ஒரே கலர் தான் போட முடியும், 2 கலர்ல போட முடியாது, சரியா? இங்க வந்து வீடியோன்றதுனால கொஞ்சம் புரிதலுக்கு குழந்தைக்காக நம்ம போடுறோம், சரிங்களா? ஏன் 3 போடுற மிஸ்? ஏ பி சி, ரைட்டா? 3 வகையான இதழ், ரைட்டுங்களா? இப்ப நல்லா கவனிங்க இதுல. இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இது ஏ, ரைட்டா? கலர் மாத்திரம், இது ஏ,
ஏ எவ்வளவு 125 கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரியா. ஏ இதழை வாங்குபவர், அடுத்தது பி இதழை வாங்குபவர்கள் எத்தனை பேர் 100, சி இதழை வாங்குபவர்கள் எத்தனை பேர் 150. இதுதான் நமக்கு தெரியும், புரியுதுங்களா. அப்புறம் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி தெரியும். இப்ப அவங்க இப்ப இதுல நல்லா கவனிங்க, பேர் கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் பேர் கொடுக்கணும். இப்ப தனித்தனியா புரியுதுங்களா, ஒரே ஒரு இதழை மட்டும் வாங்குபவர்கள் யார் யார்னா ஏ பி சி. ஏன்னா நமக்கு எண்ணிக்கை தெரியாது, இரண்டு இதழ்கள் மட்டும் ரைட்டா. என்னது எக்ஸ் ஒய் இசட், மூன்று இதழ்கள் மட்டும் ஆர். புரியுது அடிக்க நீங்க அப்படி சொன்னேன்னு இங்க கவனிங்க. எக்ஸ்ன்றது ஏக்கும் பிக்கும் பொதுவா வருது, வருதா வரலையா, அது இந்த பகுதி மட்டும்தான் எக்ஸ். நல்லா கவனிக்கணும் டிகண்ணு, இந்த பாருங்க இந்த பகுதி மட்டும்தான் என்னது எக்ஸ். அதே மாதிரி இந்த பகுதி மட்டும்தான் என்னது இசட். இந்த பகுதி மட்டும்தான் என்னது ஒய். இது என்னது ஆர். இந்த பகுதி மட்டும் என்னது ஆர். இது வந்து ஏ மட்டும், இது பி மட்டும், ஒன்லி பி, இது ஒன்லி சி. புரியுதாடா கட்டா. அப்ப இது ஒண்ணு, நல்லா புரிதலுக்காக இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு இதெல்லாம் பரிச்சையில போடணுன்றதுல. இப்ப இங்க இடையில ஒண்ணு கொடுத்தாங்க, நல்ல ஞாபகம், 125 நபர்கள் குறைந்தது இரண்டு இதழாவதுன்னா எதெல்லாம் வரும்னா 2 3 புரியுதுங்களா. ஏன்னா குறைந்ததுன்னா அதுவும் அதுக்கு மேலையும், ரெண்டும் அதற்கு மேலையும், புரியுதுங்களா. அப்ப என்ன அர்த்தம், ரெண்டுன்றது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட், அதற்கு மேலும் எடுக்கணும். அப்ப அதற்கு மேலும் என்னது 3, இது 2 2 இதழ்கள், இது 3 இதழ்கள். அப்ப இசட் ஈக்குவல் டு 125. நல்லா புரியுது அடி கண்ணு. நிறைய குழந்தைங்க இந்த இடத்துலதான் இசட்ன்றார், புரியுதா. நிறைய குழந்தைங்க இந்த இடத்துலதான் தப்பு பண்றீங்க, எல்லாரும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 125 எழுதிருந்தீங்க. இந்த குறைந்ததுன்ற வார்த்தைய வச்சு கரெக்டா கண்டுபிடிக்கணும். இது நிகழ்த்தகவளை சொல்லி கொடுத்துருக்கிறேன், அந்த நாணயம் இதெல்லாம் வரும்போது, புரியுதுங்களா. அதனால குறைந்ததுன்னு வந்தாலே அந்த எண், எந்த எண் கொடுக்கறாங்களோ அந்த எண்ணும் அதற்கு மேலையும், அதிகபட்சம்னா எந்த எண் கொடுக்கறாங்களோ அந்த எண்ணும் அதற்கு கீழையும். இங்க அதற்கு மேலன்னா இங்க 3 பத்திரிகைகள், அவ்வளவுதான். அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 125. இது புரிஞ்சுதா புரியலையா. அடுத்தது நல்லா கவனிங்க இந்த இடத்துல, இது வந்து என் ஆஃப் ஏ, இது என்னது என் ஆஃப் ஏ, இது என்னது என் ஆஃப் பி, இது என்னது என் ஆஃப் சி. இப்ப நமக்கு என்ன வேணும், என் ஆஃப் ஏ விட்டு பி, என் ஆஃப் ஏ விட்டு சி, இதெல்லாம் தானே வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும், என் ஆஃப் ஏ வெட்டு பினா இந்த பாருங்க இந்த பகுதி ஏ வெட்டு பி, என் ஆஃப் ஏ வெட்டு பி எக்ஸ் ஆர், புரியுதுங்களா. என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என்னது எக்ஸ் பிளஸ் ஆர். அடுத்தது என் ஆஃப் பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கிற பகுதி எது, இதுவும் இதுவும், அப்ப என்னது ஒய் பிளஸ் ஆர். அடுத்தது என் ஆஃப் சி வெட்டு ஏ, எது சி வெட்டு ஏ, சிக்கும் ஏவுக்கும் பொதுவா உள்ள பகுதி, இந்த பச்சையும் கருப்பும் வருது இல்ல, ஜெட் பிளஸ் ஆர், ஜெட் பிளஸ் ஆர் ரைட் அடிக்கணும். அடுத்தது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி, எது அடிக்கணும் பாருங்க இங்க ட்ரையாங்கிள் மாதிரி வந்துச்சு இல்ல ஆர் ரைட்டா. இப்ப நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்னது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி, வேற ஒண்ணும் இல்ல, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி, சரியா டிகண்ண, மைனஸ் என் ஆஃப் பி விட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்படி ஏற்ற இறக்கத்தோட ஃபார்முலாவை சொல்லுங்க. இப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவு 125,
n of b எவ்வளவு? 100. n of c எவ்வளவு? 150. நல்லா இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், புரியுதாடிக்கண்ண. n of a வெட்டு b என்னது? x plus r. அப்ப மைனஸ் இன்டூ x plus r. அடுத்தது மைனஸ் இன்டூ b வெட்டு c என்னது? y plus r. அடுத்தது மைனஸ் புரியுதா, என் ஆஃப் சி வெட்டி என்ன? ஜெட் பிளஸ் ஆர். அடுத்தது பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஆர். இப்ப என்ன எழுதிக்கலாம்? இப்ப பாருங்க, இது மூணையும் நம்ம கூட்டிக்கலாம். 100, 200, 300, 350, 375. இப்படி கூட்டுறது ஈஸி. அடுத்தது இங்க என்னன்னா, மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஆர், மைனஸ் ஒய், மைனஸ் ஆர், மைனஸ் இசட், மைனஸ் ஆர். இங்க என்னது? பிளஸ் ஆர். சரியாடா கண்ணா? இங்க என்ன வருது? என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என்ன அடிக்கணு? 200. ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இங்க என்னன்னா, இந்த பிளஸ் ஆறு இந்த மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிடுது. 375. இதுல மைனஸ பொதுவா வெளியில எடுத்துட்டு நல்லா கவனிக்கணும், இல்ல ரீ அரேஞ்ச் பண்ணிட்டு எடுத்தாலும் ரைட். இதை என்ன பண்ணிக்கோங்க, இங்க பாருங்க, மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒய், மைனஸ் இசட், மைனஸ் ஆர், மைனஸ் ஆர். சரியா? இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு 375 மைனஸ் பொதுவா வெளியில எடுத்துக்கலாம், ரைட்டா? பொதுவா வெளியில எடுத்துக்கிட்டு இந்த நாளை மட்டும் உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஏண்டா கண்ணா அப்படி கொண்டு வரணும்னு சொல்றேன்? ஏன் அந்த ஆறை எடுத்து எடுக்க கூடாது? இந்த ஆறை ஏன் எடுக்க வேணான்னு மிஸ் சொல்றேன். ஏன்னா இருங்க, ஜெட் போல் x plus y plus z plus r minus r. ஏன்னா இது 125 நம்மளால சப்ஸ்டியூட் பண்ண முடியும், x plus y plus z plus r. அதனால இந்த ஒரு r இங்க வந்து இந்த மைனஸ் r வெளியிலேயே வச்சுக்கிறோம். புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, 375 கழித்தல் இந்த x plus y plus z plus r என்னன்னு பார்த்தோம், 125. புரியுதா? குறைந்தது இரண்டு இதழ்களாவது வாங்குபவர்கள் எத்தனை பேர்? 125. அடுத்து என்னது? மைனஸ் ஆர். 375ல இருந்து 125 போச்சுன்னா எவ்வளவு? 75ல 25 போச்சுன்னா 50. அப்படி கழிக்கிறது தான் நமக்கு ஈஸி. 300ல 100 போச்சுன்னா 200. அப்ப 250 மைனஸ் ஆர். இங்க என்ன இருக்குது? 200. இந்த 200 அப்படியே வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது இந்த மைனஸ் ஆர் இங்க கொண்டு போயிடலாமா? அப்ப 250. இந்த 200 இடது கை பக்கம் இருக்கிறது, வலது கை பக்கம் வந்தா என்னது? மைனஸ் 200. புரியுதா? அப்ப ஆர் ஈக்குவல் டு 50. ஆர் தெரிஞ்சிருச்சா? ரைட்டா? ரைட் இல்லையா? ஆர் ஈக்குவல் டு 50. இப்ப நமக்கு என்ன வேணும்? க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க? சரியாக இரண்டு இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. இந்த பாருங்க, இங்க இருக்குதா என்னது? ஃபர்ஸ்ட் கணக்கு, ரைட்டா? சரியாக இரண்டு இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை, சந்தாதாரர்களின் எண்ணிக்கை. நீங்க கொஞ்சம் வேகமா எழுதிருவீங்க, நான் இந்த எலக்ட்ரானிக் பண்ணனால கொஞ்சம் ஸ்லோவா வருது, இல்ல ரொம்ப ஹேண்ட்ரைட்டிங் மோசமாகும். எண்ணிக்கை எதுடிக்கணு? x plus y plus z, x plus y plus z. ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு r இருந்துச்சு இல்லையா, இது கொடுத்திருக்காங்க. சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன வேணும் நமக்கு? x plus y plus z. r எவ்வளவு? 50 equal to 125. அப்ப x plus y plus z equal to 125 கழித்தல் 50. அப்ப x plus y plus z equal to 100ல 50 போச்சுன்னா 50, 25, 75. இல்ல 25க்கு 25 பேரும் மறுபடியும் 100ல 25 போச்சுன்னா 75. எப்படி வேணாலும் கண்டுபிடிங்க. சோ இது ஒரு ஆன்சர். இன்னைக்கு எவ்வளவு? 75. சரியா அடிக்கணு? அடுத்தது என்ன கேக்குறாங்க? ஒரே ஓர் இதழை மட்டும். ரெண்டாவது என்ன அடிக்கணும்? ஒரே ஓர்
இதழை மட்டும் மட்டும் வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை சந்தாதாரர்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை என்னடி கண்ணு சந்தாதாரர்களின் எண்ணிக்கை என்னது ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதுதான் வேணும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனா நமக்கு இங்க பாருங்க இந்த இடத்துல என்னன்னு கொடுத்திருந்தாங்க 200 அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க புரியுதுங்களா என்னன்னு கொடுத்திருக்காங்க 200 அப்படின்னு கொடுத்திருக்காங்கனால நமக்கு தெரியும் எல்லாத்தோட கூடுதல் ஏ பிளஸ் வெண்படத்துல இருந்தது ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு என்னது 200 வெண்படத்துல இருந்து எழுதுறோம் இப்ப இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் வேணும் இது தெரியுமா தெரியாதா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர் தெரியுமா தெரியாதா எவ்வளவு 125 அப்ப அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா 125 இது அப்படியே தான் இருக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் 125 ஈக்குவல் டு என்னது 200 அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 200 கழித்தல் 125 எவ்வளவுடா கண்ணா 75 அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 75 புரியுதா புரிஞ்சுதா புரியலையா ரெண்டு தான் ஆன்சர் அடுத்தது ரைட் அடி கண்ணு புரிஞ்சுதா புரியலையா எண்ணிக்கைன்னு போட்டு கூட இங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க எழுதிக்கலாம் 75 இது என்னது இது 75 சரியா அடி கண்ணு ரெண்டுமே என்னது 75 தான் நல்லா புரிஞ்சுதா அதனால இந்த இடத்துல தடுமாறக்கூடாது இது எதுல இருந்து நம்ம எழுதுறோம் வெண்படத்துல இருந்து எழுதுறோம் இதை எதுல இருந்து எழுதுறோம் வெண்படத்துல இருந்து எல்லாத்தையும் கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் 200 கிடைக்கும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு என்னது 200 என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி 200ன்றது ஃபார்முலால வெண்படத்துல இருந்து எழுதும்போது இது நிறைய குழந்தைங்க இது என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி என் ஆஃப் சி நினைக்கிறீங்க கிடையாது இது ஏ இந்த ஏ இதழை மட்டும் படிப்பவர்கள் இது பி இதழை மட்டும் படிப்பவர்கள் இது சி இதழை மட்டும் படிப்பவர்கள் அதனால ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் எழுதணும் இந்த இடத்துல புரிஞ்சுதாடா கண்ணா ரைட்